ஹாய் 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 வெல்கம் டு பரோட்டா சாலா ஒரே சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர் குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ரெடியாகக்கூடிய புதுசாக ஒரு குழம்பு செய்யலாமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பரோட்டா சாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷனும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை முதல்ல வந்து செய்கிறோம் இதுக்கு நாலு கத்திரிக்காய் நாலு பல் பூண்டு அஞ்சு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ரஃபாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இதோட மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுறலாம் இப்போ குக்கர் திறந்துடலாம் நல்லா வெந்திருச்சு இப்போது இதை நல்லா மேஷ் பண்ணணும் பிளெண்டர் எக் பீட்டர் மத்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இப்போது மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய லெமன் அளவுக்கு புளிய ஊற வச்சுருக்கேன் நம்ம யூஸ் பண்ணுற தக்காளியை பொறுத்து புளியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது நல்லா திக்காக கரைச்சி குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்க்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பத்து அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துடலாம் காய்கறி குக்கரில் வேக வைக்கும் போதே ஜீரகமும் சேர்த்து வேக வச்சா நல்லாயிருக்கும் அப்படி விருப்பம் இல்லைன்னா இப்படி தாளிப்பில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இது ஆறு பேருக்கு உண்டான அளவு உங்களுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நான் சொன்ன அளவுகள் எல்லாத்துலேயும் பாதி பாதி எடுத்து செய்யலாம் குக்கரில் புளி சேர்த்து இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் கடைசியாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பயங்கன்கா பர்த்தா ரேடி புர்தா பர்த்தா எப்படி வேணால் சொல்லலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது வெறும் தக்காளியில் கூட செய்யலாம் தக்காளி வில கம்மியாக இருக்கும்போது இந்த குழம்பு அடிக்கடி செய்வோம் இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது ஜென்ரலாக நெய்ஸூருக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ